all new ananda. Deepavali aarambham. All new Diwali collection from Anandam Silks. பருவமழையை எதிர்கொள்ள அரசு தயாராக இருப்பதாக துணை முதலமைச்சர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசியிருக்கிறார். மேலும் மழை முன்னெச்சரிக்கை தொடர்பாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் துணை முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அதனை பார்க்கலாம். 20 சென்டிமீட்டருக்கு மேலான மழைப்பொழிவு இருக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கின்றது. இதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து அரசு எடுத்துக்கொண்டு வருகின்றது. இதனை பொறுத்தவரை பொதுமக்களுடைய உயிரும் உடைமைகளும் காக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய அரசினுடைய முதல் ப்ரையாரிட்டி. அதை மனதில் வைத்துக் கொண்டு அனைத்து பணிகளையும் நாம மேற்கொண்டு வருகின்றோம். மழை காலத்தில் பொதுமக்களுக்கு பிரத்யேக உதவி எண்ணாக ஹெல்ப் லைன் 1913 என்ற எண் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான கட்டுப்பாட்டு அறையில் மொத்தம் 150 பேர் கொண்ட 4 ஷிப்ட் முறையில் பணிபுரிந்து வருகின்றார்கள். அவர்கள் பொதுமக்களுக்கு தேவையான தகவல்களை உடனுக்குடன் தொலைபேசியின் மூலம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் அவசர உதவி எண் தவிர சோசியல் மீடியா, வாட்ஸ்அப், நம்ம சென்னை தளம் போன்றவற்றிலும் சோசியல் மீடியாலையும் மழை பற்றிய தகவல்கள் உடனுக்குடன் மக்களுக்கு தெரியப்படுத்தி வருகின்றது. அரசுடன் இணைந்து செயல்படுவதற்காக கிட்டத்தட்ட 13,000 தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸ் அவர்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தண்ணீர் தேங்கினால் வெளியேற்றுவதற்காக 113 எண்ணிக்கையிலான 100 HP பம்புகள் தாழ்வான பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ளன. மழைநீர் தேங்கக்கூடிய எந்தெந்த இடங்கள் என்று கண்டறியப்பட்டுள்ள 31 ரயில்வே கல்வெட்டுகள் ஆழமாக சுத்தம் செய்யப்பட்டுள்ளன. சென்னை மாநகராட்சியுடைய அனைத்து வார்டுகளிலும் நிவாரண மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த பகுதிகளில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த நிவாரண மையங்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்ட விஷயங்களை அரசு அதிகாரிகளுடன் பேசி உறுதி செய்வார்கள். அதேபோல இது மட்டுமின்றி அரசு சார்பாக தமிழ்நாடு அலர்ட் என்ற புதிய ஆப் செயலியை உருவாக்கியுள்ளோம். அதனை டவுன்லோட் செய்து பொதுமக்கள் மழை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். பல்வேறு வானிலை மாதிரிகளை பயன்படுத்தி வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய பகுதியையும் கண்காணித்து வருகின்றோம். தற்பொழுது ஓரிரு இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவு பெறாமல் இருந்தால் அவற்றை சுற்றி வேலி அமைக்கவும் உத்தரவிட்டுள்ளோம். பொதுமக்களுடைய பார்வைக்கு அப்படி ஏதாவது மூடாமல் இருக்கும் கழிவுநீர் பாதைகள் பற்றி தகவல்கள் வந்தால் அதனை உடனடியாக மாநகராட்சிக்கு சோசியல் மீடியா மூலம், ட்விட்டர் மூலம், அந்த சமூக வலைதளங்கள் மூலம் தெரிவிக்கலாம். அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். தரையின் மேலே கிடக்கின்ற அனைத்து கேபிள்களையும் மூடுவதற்கு தேவையான அறிவுறுத்தல்களை மின்சார வாரியத்திற்கும் நாங்கள் வழங்கப்பட்டுள்ளனர். தாழ்வான மின்மாற்றிகள் அதிக உயரத்திற்கு மாற்றப்பட்டுள்ளன. மற்ற மாவட்டங்களிலிருந்து கூடுதல் மின்வாரிய ஊழியர்கள், இபி ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். எனவே பொதுமக்கள் பாதிப்படையாத வண்ணம் அனைத்து நடவடிக்கைகளும் அரசு தரப்பில் அதிகாரிகள், அலுவலர்கள், மாநகராட்சி பணியாளர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதை தவிர இந்த மெட்ரோ வாட்டர் இயங்கக்கூடிய பம்பிங் ஸ்டேஷன்ஸ், 356 பம்பிங் ஸ்டேஷன்ஸும் சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கைகளை ஏற்று அவை அனைத்தும் ஜென்செட் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஜென்செட் மூலமாக இயங்குகிற அளவுக்கு அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஜெட் ராடிங், டீசில்டிங், சூப்பர் சக்கர்ஸ் 673 இயந்திரங்கள் இங்கு வரவழைக்கப்பட்டுள்ளன. அனைத்தும் இந்த மழைக்காலத்தில் எங்கேயும் மழை தேங்காமல் இருக்கிறதுக்காக அவை அனைத்தும் பயன்படுத்தப்படும். அதே போல அடிஷனல் சுவர் லாரிஸ், 83 அடிஷனல் சுவர் லாரிஸும் இந்த பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளன. இந்த மழை நேரத்தில் அரசு தருகின்ற வழிகாட்டுதல்களை முறையாக பின்பற்றி பொதுமக்களுக்கும் அரசுக்கும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பத்திரிகை நண்பன் மூலம் பொதுமக்களுக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் பத்திரிகை நண்பர்கள், ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் மக்களை பயமுறுத்தாமல் பொறுப்புடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் செய்திகளை வெளியிட வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழகத்தில் அதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கும் நிலையில் மழை முன்னெச்சரிக்கை தொடர்பாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்பது தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசியிருக்கிறார். All new Diwali collection from Anandam Silks.